பஞ்சம் இல்லம் அப்படிங்கறத கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக அன்னைக்கு இருந்தவர். ஸோ அப்போ பஞ்சமர் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி தெரியணும். எதுக்கு அதுக்கு பஞ்சமி அப்படிங்கிற பேர் வந்தது? பஞ்சமர் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கீழ்த்தட்டை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வரும். ஸோ அப்போ அவர்கள் கொடுக்கப்பட்ட நிலம் அப்படிங்கிறது என்ன நிலம்? பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. ஸோ அதேமாதிரி அவங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது மறுக்கப்படுது. முதல்ல நிலம் அப்படிங்கிறது மறுக்கப்பட்டது. அந்த நிலத்தை என்ன பண்ணோம், நம்ம அரசாங்கத்துக்கு சொந்தமான தரிசு நிலங்களை சுமார் 1200,000 ஹெக்டேர் நிலங்கள் 1200,000 ஹெக்டேர் நிலங்களை என்ன பண்ணோம், அடையாளம் கண்டு அது வந்து ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு நிலங்கள் அப்படிங்கிறது பிரித்தளிக்கப்பட்டது. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கார் அவர், அவரோட அறிக்கையில் கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம், கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம். ஸோ அப்போவே என்ன பண்ணியிருந்தாங்க, நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுச்சு, கல்வி நிறுவனங்களுக்குள்ள தொழிலாளர்களோட குழந்தைகளுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது, கொடுக்கப்படலை. அது இப்போ வர அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ இவங்களோட கல்விக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனியாக அரசாங்கம் என்ன பண்ண சில பள்ளிகளை ஏற்படுத்துது. ஸோ செப்பரேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், தனியாக சில பள்ளிகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுது. ஸோ இந்த பள்ளிகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பஞ்சமி ஸ்கூல்ஸ், பஞ்சமர் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பஞ்சமர் பள்ளிகள். ஸோ பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தாழ்த்தப்பட்ட மக்களோட கல்வி மேம்பாட்டுக்காக அவங்களுக்கும் கல்வி உரிமைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பஞ்சமர் பள்ளிகள் அப்படிங்கிறது அப்போ உருவாக்கப்பட்டது. ஸோ இதற்கும் காரணமாக இருந்தது யார் அப்படின்னா, அந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்து அவர் கொடுத்த அந்த அறிக்கை, தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடர்பான அந்த அறிக்கையில் தான் அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் மறுக்கப்பட்டதோ அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ இதன் தொடர்ச்சியாக அது இது வந்து எப்படி வந்து விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதன் தொடர்ச்சியை வந்து பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 1900 மேல் பிரிட்டிஷோட பீரியடில் வந்து ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில முக்கியமான சில திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செயல்படுத்தப்பட்டது. ஸோ அதற்கு முன்னாடி இந்த பஞ்சமர் அப்படிங்கிற அந்த வார்த்தை, ஓகேவா, இந்த பஞ்சமர் அப்படிங்கிற அந்த வார்த்தை, பஞ்சமி அப்படிங்கிற அந்த வார்த்தை, இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது, பஞ்சமர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, இதற்கு பதிலாக அந்த இடத்துல ஆதி திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான சில தலைவர்கள்லாம் கோரிக்கை வச்சாங்க. ஸோ ஆதி திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த சொன்னாங்க, பஞ்சமர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் ஆதி திராவிடர், ஓகேவா. ஸோ முற்காலத்தை சார்ந்த மக்கள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பொருள் வரும். அதை வந்து முக்கியமாக சொன்னது யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர், அயோத்திதாச பண்டிதர். ஸோ அயோத்திதாச பண்டிதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து பஞ்சமர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, பஞ்சமர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்படுது அப்படின்னா கீழலை மக்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஆதி திராவிடர் மக்கள் அப்படின்னா இவங்க தான் மூத்த குடி மக்கள் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த அயோத்திதாச பண்டிதர் ஆதி திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீட்டிக்கப்படுது. இதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசு சட்டம், சில சட்டங்கள்லாம் பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும், அதில் முக்கியமான ஒரு சட்டம் நம்ம சொல்லலாம், ஓகேவா. ஸோ இந்திய அரசு சட்டம் 1909 அப்படின்னு சொல்லி சொல்லலாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909. இந்திய அரசு சட்டம் 1909 சொல்லலாம். ஸோ இந்த சட்டங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட பிரிவினர் அடையாளம் கண்டு இதற்கு முன்னாடி அவங்களுக்கு பள்ளிகள் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் அவங்க நிலங்கள் அப்படிங்கிறதான் வழங்கப்பட்டது. இதே காலகட்டத்தில் நம்மளோட விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, வந்து இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணால் வந்து தனியாக சில இடங்கள் வந்து வேணும், அவங்களோட பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது மிகவும் குறைவாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு சில இடங்கள் அப்படிங்கிறது தனியாக சட்டமன்றத்தில் ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அப்போ அதை கேட்டது முக்கியமாக முஸ்லீம் லீக் அந்த டிமாண்ட் அப்படிங்கிறத வச்சாங்க. ஸோ அப்போ இதை ஒரு தொடர்ச்சியாக அந்த 1909 சட்டத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துது. இந்த இடஒதுக்கீடு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், கல்வியிலையும் இருக்குது, வேலைவாய்ப்புலையும் இருக்குது, அதே மாதிரி சட்டம் இயற்றக்கூடிய அந்த அரசாங்கம் அவையிலையுமே இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிது வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற அந்த முறை வந்து யாருக்கு அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தப்படுது. மத்திய சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்று சில இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது. அதன்படி அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷனில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குறிப்பிட்ட அந்த பிரிவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ செப்பரேட் எலக்டோரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், தனி வாக்காளர் பட்டியல். அந்த வாக்காளர் பட்டியல் மூலமாக முஸ்லீம் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வாக்களித்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மார்லி மின்டோ சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இந்திய அரசு சட்டம் 1909 மார்லி மின்டோ சீர்திருத்தம். ஸோ அப்போ இதுதான் வந்து ஒரு முதல் படி. எதற்கு முதல் படி அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய இந்த அவையில் மத்திய சட்டமன்றத்தில் என்ன அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்பட்டு குறிப்பிட்ட சில இடங்கள் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. ஓகே. ஸோ இதன் தொடர்ச்சியாக அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, 1919 சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, சில முறைகள் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இதன் தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் அடுத்து கொண்டு வரக்கூடிய சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதே கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், இதே வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை மற்ற சில பிரிவுகளுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, நீட்டிக்கப்படுது. ஸோ அப்போ முதல்ல இஸ்லாமியர்களுக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஐரோப்பியர்களுக்கு, யூரோப்பியன்ஸ், அது மாதிரி ஆங்கிலோ இந்தியர்களுக்கு, சீக்கியர்களுக்கு, சீக்ஸ், கிறிஸ்டியன்ஸ். ஸோ அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் முறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது. இது நம்ம எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, சட்டம் இயற்றக்கூடிய அவையில் இந்த முறை அப்படிங்கிறது, இந்த தனியாக இடஒதுக்கீடு அப்படிங்கிற முறை வந்து அமல்படுத்தப்படுது. இதே காலகட்டம், இது ஒரு சைடு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே தமிழகத்தை பார்த்தா அப்படின்னா நீதி கட்சி தோன்றிய ஒரு காலகட்டம் இது. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். இப்போ நம்ம சென்னை மாகாணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை அரசு பணிகளும் சரி, அதே மாதிரி கல்வி இதுவும் சரி, யாருக்கு தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இதில் வந்து ரொம்ப ஆதிக்கம், அவங்களோட ஆதிக்கம், அதே மாதிரி அவர்கள் தான் இதில் அதிகமாக கல்வி கற்றவர்களாகவும் அரசு பணிகள்லேயும் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ பிராமணர் அல்லாத மக்களுக்காக, பிராமணர்கள் தான் அதிகமான கல்வி வேலைவாய்ப்பு அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் கிடச்சிருந்தது. ஸோ அப்போ பிராமணர் அல்லாத மக்களுக்காக பல்வேறு குழுக்கள் வந்து நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறத எடுத்தாலும், ஸோ அதன் தொடர்பாக எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு முயற்சி, முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நீதி கட்சியை சொல்லலாம். ஸோ அப்போ இந்த நீதி கட்சி ஆரம்ப காலத்தில் இதோட பேர் என்ன அப்படின்னா, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பிராமணர் அல்லாத மக்களுக்காக அவங்களுக்கு கல்வியிலையும் சரி, அவங்களோட வேலைவாய்ப்புலையும் சரி, அவங்களுக்கு சில முன்னெடுப்புகளை கொடுக்கணும், அவங்கள மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லலாம். ஸோ அப்போ இது பிற்காலத்தில் 1916 இதோட பெயர் அப்படிங்கிறது நீதி கட்சியே மாற்றப்பட்டது, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர்கள் நடத்தி வந்த பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த பத்திரிகையோட பெயரை தன்னோட அமைப்புக்கு வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறாங்க, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையை. ஸோ இந்த அமைப்பை ஆரம்பித்தவர்கள், தோற்றுவித்த நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் முக்கியமான சில நபர்களை சொல்லுவோம், சர் பி டி தியாகராஜர். ஓகேவா? சர் பி டி தியாகராயர், தியாகராயர், ஓகே. ஸோ அவர் கூட சில முக்கியமான சில நபர்களை வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சார் பி டி தியாகராயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதே மாதிரி டிஎம் நாயர், டிஎம் நாயர். ஓகேவா? அதே மாதிரி நடேசனார், இவர்கள் மூன்று பேரையும் நம்ம சொல்லுவோம், நடேசனார்.
ஸோ அப்போ இவர்கள் மூன்று பேர் தான் முக்கியமான சில நபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவர் கூட வேறு சில நபர்களும் இருந்தால் என்ன இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், இல்லை சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஸோ அதோட பெயர் பிற்காலத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று மாற்றம் செய்யப்படுது. அதை தோற்றுவித்த முக்கியமான சில நபர்கள். ஸோ அப்போது மெட்ராஸ் மாகாணத்தில் பார்த்தோம், பிராமணர் அல்லாத மக்களோட மேம்பாட்டுக்காக, அவங்களோட கல்விக்காகவும் அவங்களோட வேலைவாய்ப்புக்காகவும், ஸோ அரசாங்க வேலைவாய்ப்புக்காகவும் என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாதோட மக்களோட நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு நம்ம என்ன சொல்லுவோம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகேவா? ஸோ இந்த சங்கத்தை நிறுவிய முக்கியமான நபர்கள் சார் பி டி தியாகராயர், அதே மாதிரி டி எம் நாயர், நடேசனார். ஸோ இவர்களை சொல்லி இவர் கூட வேறு சில நபர்களும் என்ன பண்ணாங்க, இந்த பிராமணர் அல்லாத மக்களுக்கு இந்த நல உரிமை சங்கம் அப்படிங்கிறத தொடங்குகிறாங்க. இதர் பேரை நம்ம சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைனா இன்னொரு பேர் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன். ஓகேவா? ஸோ மக்கள் மன்றம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ இதோட பேர் வந்து பிற்காலத்தில் 1916களில் இதோட பேர் அப்படிங்கிறது எப்படி மாற்றம் செய்யப்படுது அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இதோட பேர் வந்து மாற்றம் செய்யப்படுது. ஸோ அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், நீதி கட்சி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். இதற்காக அந்த பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை இவர்களால் நடத்தப்பட்டது, இவர்களால் பல்வேறு பத்திரிகை நடத்தப்பட்டது. ஸோ அதில் ஆங்கில மொழியில் வெளிவந்த ஒரு முக்கியமான பத்திரிகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த பத்திரிகையோட பெயரே அந்த அமைப்புக்கு வந்து சூட்டப்பட்டு இது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து அழைக்கப்பட்டது. ஸோ அப்போது இந்த காலகட்டத்தில் பிராமணர் அல்லாத மக்களோட மேம்பாட்டுக்காக, அவர்களோட நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த அமைப்பை சார்ந்த நபர் 1916 நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, அதாவது பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமணர் அல்லாதோர் அறிக்கை. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அறிக்கையை வந்து வெளியிட்ட நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சார் பி டி தியாகராயர். ஸோ அப்போ சார் பி டி தியாகராயர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிராமணர் அதோ அல்லாதோர் அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அறிக்கையில் என்ன இருக்குது, பிராமண சமூகத்தை சாராத மக்கள் வந்து எந்த நிலையில் இருக்கிறாங்க, அவங்களோட கல்வியில் எப்படி இருக்குது, அவங்க சமூகத்தில் எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க, அரசாங்க வேலைவாய்ப்பில் எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு தொடர்பான அந்த அறிக்கையை சார் பி டி தியாகராயர் வந்து வெளியிடுறாரு. ஓகே. ஸோ அப்போ இதற்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாகாணங்களுக்கு தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவில் நடத்தப்படுது. 1920, 1921 இந்த காலகட்டத்தில் தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்படுது. இந்த தேர்தலில் நின்று மெட்ராஸ் மாகாணத்தில் தேர்தல் அப்படிங்கிறது நடந்தது, மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாகாணத்தில் தேர்தல் அப்படிங்கிறது நடந்தது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது நீதி கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகே. ஸோ இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, பிராமணர் அல்லாதோட மக்களோட நலனுக்காக சில விஷயங்கள் அப்படிங்கிறது நீதி கட்சியால் எடுக்கப்படுது. ஒன்று நம்ம இதில் என்ன சொன்னோம், நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ. ஸோ அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே சொல்கிறாங்க பிராமணர் சமூகத்தை சாராத மக்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்க கல்வியிலையும் சரி வேலைவாய்ப்புலேயும் சரி அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்து வேறு சில விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒரு இது வந்து செய்யப்படுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 1916 தந்தி அப்படிங்கிறது அடிக்கப்படுது. ஓகேவா? ஸோ யாருக்கு தந்தி அடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு தந்தி அப்படிங்கிறது அடிக்கப்படுது. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செட்டி கேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், செட்டி தந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாதோட மக்களுக்கு கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கென்று தனியாக சில இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு, ஸோ அவங்க தானே இந்தியாவை நிர்வாகம் பண்ணுறாங்க, அந்த அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது வைக்கப்படுது. ஸோ இந்த கோரிக்கையும் வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தியாகராய செட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதனால தான் இதோட பேர் என்ன பண்ண செட்டி கேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம இதை அழைக்கிறோம். ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு முன்னெடுப்பு நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ பார்த்தோம், செட்டி கேபிள் அப்படிங்கிறத பார்த்தோம். நடேசனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு. ஸோ அவர் சொன்ன முன்னெடுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நடேசனாரால் எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
ஸோ பிராமணர் அல்லாதோட மக்கள் வந்து நிறைய இடத்துல அவங்களோட பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்குது, கல்வியிலையும் சரி அரசாங்க வேலைவாய்ப்புலையும் சரி. ஸோ அப்போ அவர்களுக்கு தனியாக சில இடங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அந்த நேரத்தில் தான் அவர் ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுறாரு, என்ன, நோ ரெப்ரசன்டேஷன் நோ டேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு. நோ ரெப்ரசன்டேஷன் நோ டேக்ஸ், அதாவது என்ன சொல்கிறாரு, ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரியும் இல்லை அப்படிங்கிறாரு. எங்களுக்கு பிரதிநிதித்துவம், எங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு வரி செலுத்த முடியாது ஆங்கிலேயர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நடேசனார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சொல்கிறாரு. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா நீதி கட்சி ஆட்சிக்கு இந்த மாகாணங்களில் தேர்தல் நடத்துவதற்கு முன்னாடி அவர்களால் செய்யப்பட்டது. 1916 பார்த்துருப்போம், நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணது சர் பி டி தியாகராயர். அதே மாதிரி செட்டி கேபிள் அப்படிங்கிற ஒரு தந்தி வந்து ஆங்கிலேயருக்கு அனுப்பப்பட்டது. ஸோ அதை நம்ம செட்டி கேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதையும் செய்யப்பட்டது தியாகராய செட்டி. அதே மாதிரி நடேசனார் என்ன பண்ணுறாரு, நோ ரெப்ரசன்டேஷன் நோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரியும் உங்களுக்கு செலுத்தப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிறாரு. இதற்கு அப்புறமா தான் என்ன அப்படின்னா மாகாணத்துக்கு தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. சென்னை மாகாணத்துக்கு, எல்லா மாகாணத்துக்கும் தேர்தல் அப்படிங்கிறது நடந்தது. இதில் மெட்ராஸ் மாகாணத்துக்கும் தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்படுது. ஸோ இந்த மெட்ராஸ் மாகாணத்தோட தேர்தலில் வெற்றி பெற்று இங்கே ஆட்சிக்கு வராங்க, நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. ஸோ நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே 1921 மெட்ராஸ் மாகாணத்தில் தேர்தல் முடிஞ்சு நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. ஸோ ஆட்சிக்கு வந்ததுமே இவர்களால் செய்யப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்தான் என்ன அப்படின்னா இவங்களோட கொள்கையே என்னது, நான் பிராமின்ஸ் பிராமணர் அல்லாதோட மக்களை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு கம்யூனல் ஜீவோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கம்யூனல் ஜீவோ, வகுப்புவாத அரசாணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த வகுப்புவாத அரசாணை அப்படிங்கிறது 1921 வெளியிடப்பட்ட வகுப்புவாத அரசாணை. பிராமணர் இல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி சில இடங்கள் அப்படிங்கிறது அளிக்கப்படுது. ஓகே, ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல மெட்ராஸ் மாகாணத்தில், மெட்ராஸ் ப்ராவின்ஸில் நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லுவோம். இதே 1921 இதே காலகட்டத்தில் வந்து நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்கலாம், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎம் நாயர். ஓகேவா, ஸோ டிஎம் நாயர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லண்டன். ஓகேவா, ஸோ லண்டனில் வந்து பிரச்சாரம் அப்படிங்கிறது, லண்டன் பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு முறை வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலையை தெரிவிப்பதற்காக. ஸோ அது ஒரு விஷயமும் செய்யப்படுது டிஎம் நாயரால், லண்டன் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே நேரத்தில் தான் என்ன பண்ண நீதி கட்சியோட ஆட்சி காலத்திலையும் இந்த கம்யூனல் ஜீவோ அப்படிங்கிற விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இதோட தொடர்ச்சியாக, ஓகேவா, இதோட தொடர்ச்சியாக இது வந்து ஒரு முழுமை பெறாமல் இருந்தது. இந்த கம்யூனல் ஜியோ, இந்த வகுப்புவாத அரசாணை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு முழுமை பெறாமல் இருந்தது. ஸோ அப்போ நீதி கட்சியோட ஆட்சியில் அமைச்சராக இருந்த முத்தையா, ஓகேவா, ஸோ முத்தையா அவர் தான் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முத்தையா அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இந்த ஒரு முறையை வந்து சரியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா செயல்படுத்துகிறாரு. ஸோ அப்போ இது அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து எந்தெந்த பிரிவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளவு இடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோட்டா முறை அப்படிங்கிற, கோட்டா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த கோட்டா முறை அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்துகிறாரு இடஒதுக்கீடில். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முத்தையாவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழகத்தின் இடஒதுக்கீட்டின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். முத்தையா கோட்டா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க, இல்லை முத்தையா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கோட்டா முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இடஒதுக்கீடு எவ்வாறு சரியாக செயல்படுத்த வேண்டும், எந்த பிரிவினருக்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முறையை சரியாக பின்பற்றியவர், சரியாக வந்து செயல்படுத்த வச்சவர் யார் அப்படின்னா வந்து முத்தையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இப்படி இதுதான் வந்து ஆரம்ப காலங்களில் நீதி கட்சியோட ஆட்சியில் இடஒதுக்கீட்டுக்காக செய்யப்பட்ட ஒரு முக்கியமான விஷயங்கள், இடஒதுக்கீட்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முன்னெடுப்புகள் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இதே முறை நம்ம முன்னாடி பார்த்தோம், இது வந்து மெட்ராஸ் மாகாணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முன்னெடுப்புகள். இதே மாதிரி பேரலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்திய அரசு சட்டம் பார்த்தோம். ஸோ அவங்க சட்டமன்றத்தில் இடங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது 1909 இருக்கட்டும், அதுமாதிரி 1919 இருக்கட்டும், மத்திய சட்டமன்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சில இடங்கள் அப்படிங்கிறது இதில் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 1919 சட்டத்தை பார்த்தா இஸ்லாமியர்கள் தொடர்ந்து மற்ற பிரிவினருக்கும், யூரோப்பியன்ஸ், அதேமாதிரி ஆங்கிலோ இந்தியன்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ்,
சீக்கியர்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த தனியாக இடங்கள் அப்படிங்கிறது மத்திய சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அது இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கமிட்டியை வந்து அமைக்க சொல்லியிருப்பாங்க. ஒரு சட்டப்பூர்வமான என்ன ஒரு சட்ட ரீதியான ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து 10 ஆண்டுகள் கழித்து அப்படின்னு. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 8 ஆண்டுகள் ஆகும்போதே 1927 என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கமிட்டி அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அமைச்சிருக்கும். ஸோ அதை நம்ம சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சைமன் கமிஷன் வந்து இந்தியாவில் நிர்வாகம் எப்படி செயல்படுது, அதே மாதிரி இந்தியாவில் வந்து நம்மளால் இயற்றப்பட்ட சட்டங்கள் வந்து எவ்வாறு நடைமுறையில் இருக்குது, இந்தியர்களுக்கு போதுமான அளவு பிரதிநிதித்துவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை பற்றி முழுமையாக ஒரு ஆய்வு செய்வதற்காக வந்து இந்தியாவுக்கு வந்து வருகை அப்படிங்கிறத தந்தாங்க. ஸோ மெட்ராஸ் மாகாணத்துக்கு இவங்க வரும்போது என்ன பண்ணால் வந்து சைமன் கமிஷன் கிட்ட நீதி கட்சி சார்பாக நிறைய என்ன பண்ணப்பட்டது, சில பெட்டிஷன்ஸு சில இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. இவங்க என்ன மாதிரி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. அதில் முக்கியமாக கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சட்டமன்றங்களில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு தனியாக இடங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அம்பேத்கரும் கேட்டிருந்தாரு. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, நீதி கட்சியை சார்ந்த நபர்களும் கேட்டிருந்தாங்க. நிறைய பிரிவை சார்ந்தவர்களும் சட்டமன்றத்தில் எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கும் மற்ற பிரிவுகளுக்கும் தனியாக இடங்கள் அப்படிங்கிறது இருக்குதோ, அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவர்களுக்கும் தனியாக இடங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து இதை பற்றி சில ஆய்வுகள்லாம் செய்வதற்காக, இதை பற்றி கருத்துக்கள்லாம் தெரிவிப்பதற்காக தான் நம்ம பார்ப்போம், ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் வட்ட மேசை மாநாடுகள் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதில் 2nd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது 2nd வட்ட மேசை மாநாடில் வந்து கலந்து கொண்ட முக்கியமான நபர்கள் அம்பேத்கர் கலந்துருப்பார் இதில். ஸோ அப்போது அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, இந்த மாதிரி இடஒதுக்கீடு முறை வேணும், அதாவது வந்து ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு தனியாக என்ன அப்படின்னா சில இடங்கள் வேணும் சட்டமன்றங்களில் அவர்களோட பிரதிநிதித்துவத்தை வந்து உறுதிப்படுத்துவதற்கு அப்படின்னு. ஸோ அப்போ அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1932 2nd வட்ட மேசை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் கம்யூனல் அவார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அறிமுகப்படுத்தப்படும். கம்யூனல் அவார்டு அப்படிங்கிற விஷயம் அறிமுகப்படுத்தும். இது என்ன அப்படின்னா, வகுப்புவாத ஒரு ஆணை அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை சொல்லுவோம். யாருக்கு இது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, டெப்ரஸ்டு கிளாஸஸ் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு. ஒடுக்கப்பட்ட பிரிவினர் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அடையாளம் கண்டிருக்காங்களோ அந்த பிரிவுக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ நான் சொன்னேன், 2nd மட்டவேசை மாநாடில் வந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, அம்பேத்கர் கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி அம்பேத்கர் கூட வேறு யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, ரெட்டைமல்லி ஸ்ரீனிவாசர் அவர் கலந்துக்கிட்டார் தமிழகத்திலிருந்து, MC ராஜா. ஸோ இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செப்பரேட்டாக இங்கே அதாவது முஸ்லீம்ஸுக்கும் மற்ற பிரிவுகளுக்கும் இருக்கிற மாதிரி தனியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை ஒரு தொடர்ச்சியாக ராம்சே மெக்டொனால்ட், இந்த ராம்சே மெக்டொனால்ட் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராம்சே மெக்டொனால்ட் அப்படிங்கிறது பிரிட்டிஷோட பிரதமராக இருந்தார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கம்யூனல் அவார்டு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தினது இவர் தான். ஃபார் டெப்ரஸ்டு கிளாஸஸ், டெப்ரஸ்டு கிளாஸஸ் மீன்ஸ் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு. ஸோ அப்போ இது வந்து உடனே வந்து அமலுக்கு வந்து இந்தியாவில் வருது. 1935 சட்டத்தின்படி உடனே அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது தெரிவிக்கப்படுது இந்தியாவில். இந்தியாவில் ஒரு சார் பிரிவினர் வந்து இதற்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சார் பிரிவு வந்து இதற்கு எதிர்ப்பு, இந்திய தேசிய காங்கிரஸ்க்குள்ளே இதுக்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ முக்கியமாக மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, இந்த கம்யூனல் அவார்டுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது தெரிவிக்கிறாரு. என்ன காரணங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுனதில்லை. ஸோ அவர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காந்தி என்ன காரணங்களுக்காக அவர் இதை வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதற்கு முன்னாடி இந்த சமூகத்தை வந்து மத ரீதியாக பிரித்தாங்க. முதல்ல இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு சீக்கியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனித்தனியாக இந்த இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறத கொடுத்து, ஸோ முழுமையாக இந்த ஒற்றுமையை வந்து சிதைக்க சீர்குலைக்க பார்க்குறாங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது தெரிவிக்கிறாரு. ஆனால் இது என்ன செய்யப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எரவாடா சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் அப்படிங்கிற மேற்கொள்கிறாரு. ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ உண்ணாவிரதம், சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை வந்து அவர் வந்து கையில் எடுக்கிறாரு. ஸோ அப்போ இதோட தொடர்ச்சியாக ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டு
டெப்ரஸ்ட் கிளாஸஸ் லீடர், ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காந்தியை போய் சந்தித்து என்ன பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையில் ஈடுபடுறாங்க. ஸோ காந்தி அப்போ சொல்கிறாரு, அவரோட கருத்து வகுப்புவாத இந்த ஆணை அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர்கள் இவர்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க, அது வேணும். ஏன் அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு சாரர், குறிப்பிட்ட ஒரு பிரிவோட பிடியில் தான் அந்த மன்றங்கள் இருக்குது. மாகாண சட்டமன்றமாக இருக்கட்டும், மத்திய சட்டமன்றமாக இருக்கட்டும், தேர்தலில் போட்டியிடுவதற்குண்டான வாய்ப்பு ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அப்போ அதோட பேச்சுவார்த்தையில் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சில விஷயங்களுக்கு உடன்படுறாரு, காந்தி சொன்ன சில விஷயங்களுக்கு உடன்பட்டு. ஸோ அப்போ ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது அந்த அவர்களுக்குள்ளே வந்து கையெழுத்தாகுது, காந்திக்கும் ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த தலைவர்களுக்கும். ஸோ அந்த ஒப்பந்தத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம், பூனா பாக்ட். பூனா ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பூனா ஒப்பந்தத்தின்படி தனியாக இடங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டதில்ல. ஸோ தனியாக இடங்கள் அப்படிங்கிறது, அதாவது தனி வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. டெப்ரஸ்டு கிளாஸஸ்க்கு தனி வாக்காளர் பட்டியல், தனியாக இடங்கள். ஸோ அப்போ இந்த பூனா ஒப்பந்தத்தின்படி என்ன அப்படின்னா, தனியாக வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது கிடையாது, ஜாயிண்ட் எலக்டோரேட் தான். அதாவது இந்து வாக்காளர் பட்டியலுக்குள்ளே தான் அந்த ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த மக்களும் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களோட பிரதிநிதித்துவத்தை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, அவங்களுக்கு சில இடங்கள் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து ரிசர்வ்டு சீட்ஸ் அப்படிங்கிற முறை வந்து அறிமுகப்படுத்தப்படுது. ரிசர்வ்டு சீட்ஸ் அப்படிங்கிறது அவர்களுக்காக தனியாக சில தொகுதிகள் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ அப்போ அந்த தொகுதிகளில் தேர்தலில் யாரால் போட்டியிட முடியும் அப்படின்னா, அந்த நபரால் மட்டும்தான் போட்டியிட முடியும். அந்த குறிப்பிட்ட அந்த பிரிவை சார்ந்த நபரால் மட்டும்தான் போட்டியிட முடியும். அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ஜாயிண்ட் எலக்ட்ரேட் படி அனைவருக்குமே உண்டு. ஸோ ஒரே வாக்காளர் பட்டியல் தான். இதற்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்தோம், செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், தனியாக வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், செப்பரேட் எலக்டோரேட். ஸோ இது யாருக்காக கொண்டு வரப்பட்டது, முஸ்லீம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் 1909. அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். இதில் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், இந்திய கிறிஸ்தவர்களுக்கு கொண்டு வந்தாங்க, சீக்கியர்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போது அந்த கம்யூனல், இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்லேயே செப்பரேட் எலக்டோரேட் அப்படிங்கிறதுக்கும் ஜாயிண்ட் எலக்டோரேட் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்குது, அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இப்படி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய அவையில் இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது வந்து முதல் முதல்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொண்டு வரப்பட்டது. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், கல்வியிலையும் சரி, அதே மாதிரி வந்து வேலைவாய்ப்புலேயும் சரி, இப்போ சட்டமன்றங்கள்லையும் சரி, இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துட்டே வருது. ஸோ அப்போ பூனா பேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், பூனா ஒப்பந்தம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து இந்த இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது வந்து இதுக்கப்புறம் வந்து நீதி கட்சியோட ஆட்சி தொடர்ந்தது. நீதி கட்சியோட ஆட்சி போனதுக்கப்புறம் காங்கிரஸோட ஆட்சி வந்து வந்தது. ஸோ காங்கிரஸோட ஆட்சி காலத்தில் இவன் நீதி கட்சி ஆட்சி காலத்துலேயே தொடர்ந்து அந்த கம்யூனல் ஜிஓ அப்படிங்கிறத 1921 கம்யூனல் ஜிஓ போட்டாங்க, 22 கம்யூனல் ஜிஓ போட்டாங்க. ஓகேவா? ஸோ தொடர்ந்து அந்த வகுப்புவாத அரசாணை அப்படிங்கிறது போடப்பட்டது. பிராமணர்களுக்கு எவ்வளவு இடம், பிராமணர் இல்லாத மக்களுக்கு அவங்களோட மக்கள் தொகையை வச்சு எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே வந்து வந்தது. ஸோ இதுதான் வந்து விடுதலைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. இது காங்கிரஸோட ஆட்சி காலத்திலையும் தொடர்ச்சி அந்த இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது இருந்துகிட்டே வந்தது. ஸோ 1947 பார்த்தா அப்படின்னா அடுத்து, அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம், விடுதலை ஆனதுக்கு அப்புறம் 1947 என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, இடஒதுக்கீடு முறை எப்படிலாம் வந்து பின்பற்றப்பட்டது, என்ன மாதிரி கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியணும். ஸோ இப்போ 1947 விடுதலை கிடச்சிது. விடுதலை கிடச்சி இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது எழுதப்பட்டது. அதுக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிக்கப்பட்டாலும் விடுதலை கிடச்சி அது நடைமுறைக்கு வந்தது 1950. நடைமுறைக்கு வந்து முடிந்ததுக்கப்புறம், முழுமையாக நடைமுறைக்கு வந்து முடிந்ததுக்கப்புறம் 1951 இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் கம்ப்ளீட்டாக. ஓகே. ஸோ அப்போ அந்த இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது தமிழகத்தில், அதாவது முக்கியமாக மெட்ராஸ் மாகாணத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கம்யூனல் ஜிஓ அதெல்லாம் முன்னாடி கொண்டு வந்தது. ஓகேவா? ஸோ அதன்படி பிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பேக்வேர்டு கிளாஸ், அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு. பிற்படுத்தப்பட்ட மக்கள்
பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள். ஸோ அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், இவங்க மூணு பேருக்குமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்தில் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அப்போ அதில் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா 25% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருந்தது 1951. ஸோ அதே மாதிரி பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15% இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது இருந்தது. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக 40% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மெட்ராஸ் மாகாணத்தில் வந்து பின்பற்றப்பட்டு வந்தது. 40% இடங்கள் அப்படிங்கிறது இந்த பிரிவுகளுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது.